சமையலுக்கு யூஸ் பண்ற பூண்டை நம்மளுடைய உடல்ல ஏதாச்சும் பிரச்சனைனா அதை சரி பண்ணிக்கவும் யூஸ் பண்ண முடியும். பூண்டை எப்படிலாம் மருந்தா யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். நான் உங்க ரியாஸ், நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டூ யூ நோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹார்ட் ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு பூண்டை பொடியாக நறுக்கிடுங்க. இது கூட பாலையுமே சேர்த்து நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இதய கோளாறு கண்ட்ரோல் ஆகும். உடலில் கேஸ் பிரச்சனை அப்படின்னா நாலு அப்படி இல்லைனா ஒரு அஞ்சு பூண்டை எடுத்து நீங்கள் நசுக்கிட்டு சாப்பிடுங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய வாயு கோளாறு கிளியர் ஆகும். உங்களுக்கு சுளுக்கு பிரச்சனையா, இதுக்குமே பூண்டை யூஸ் பண்ணலாம். பூண்டை தேங்காய் பாலில் வேக வச்சுட்டு அதை நல்லா மசியாக அரைச்சிட்டு சுளுக்குனால உங்களுக்கு வீக்கம் ஏற்பட்ட இடத்துக்கு மேலே நீங்கள் தடவுனீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வீக்கம் ரெடியூஸ் ஆகும். வாத நோய் ஏற்பட்டவங்க ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் கூட தேங்காய் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாத நோய் கட்டுப்படும். உங்களுடைய சருமத்துல டிசீஸ் மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதுக்கு நீங்க பூண்டு சாறு கூட எலுமிச்சப்பழ சாற்றை மிக்ஸ் பண்ணி சரும நோய்கள் ஏற்பட்ட இடத்துல தடவி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட சரும நோய்கள்லாம் கூடிய விரைவிலேயே கிளியர் ஆகும். இருமல் பிரச்சனையால அவதிப்படுறவங்க பூண்டு கூட கொஞ்சமா தண்ணீரை கலந்துட்டு இதை நசுக்கி இதுல இருந்து சாறு எடுத்து அது கூட தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய இருமல் கண்ட்ரோல் ஆகும். சர்க்கரை நோய் ஏற்பட்டதுனால சில பேருக்கு அவங்களுடைய காலில் வீக்கம் ஏற்பட்டு இருக்கும். இதை ரெடியூஸ் பண்றதுக்கு பூண்டை நசுக்கிட்டு ஒரு டம்ளர் பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சு வந்தீங்கன்னா சர்க்கரை நோயினால உருவான கால் வீக்கம் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி இப்படி சாப்பிட்டு வர்றது உங்களுக்கு இருக்கக்கூடிய ரத்த கொதிப்பையும் நார்மல் ஆக்கும். உங்களுடைய தொண்டையில வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா இதை ரெடியூஸ் பண்றதுக்கு பூண்டை நெருப்புல சுட்டுட்டு அது இளஞ்சூடா இருக்கும் போது மை போல நீங்க அரைச்சிடணும். இதை எடுத்து நீங்க தொண்டைக்கு வெளிப்புறம் தடவுனீங்கன்னா உங்களுடைய தொண்டையில ஏற்பட்ட வீக்கம் ரெடியூஸ் ஆகும். பல மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய பூண்டை உணவுல சேர்த்து சாப்பிடுறதுனால உணவையே மருந்தா மாத்திக்க முடியும். சோ எல்லாருமே டெய்லி உணவுல பூண்டை அதிகமா சேர்த்துக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி.